லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியா ஆஃபர். சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி May 12 வரை. ஓட்டு போடுற ஒவ்வொருத்தரும் விவரம் ஆயிட்டா அப்புறம் நம்ம எப்படி அரசியல் பண்றது? ஒழுங்கா வேலை செய்யுங்க, இல்லைன்னா செத்துடுவீங்க. ஈரானில் சிக்கிய 6 தமிழர்கள், பாஸ்போர்ட்டை பிடுங்கிய அரேபிய முதலாளி, 16 நாட்கள் ஆழ்கடல் பயணம், கதிகளங்க வைக்கும் கன்னியாகுமரி சம்பவம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலுக்கு அருகே அமைந்துள்ளது குளச்சல் ஊராட்சி. இந்த பகுதியைச் சேர்ந்தவர் மரியா டெனிஸ். 30 வயது மதிக்கத்தக்க இவர் தான் வசிக்கும் கடலோர பகுதிகளில் மீன்பிடிக்கும் தொழிலை செய்து வந்தார். மேலும் இதில் கிடைக்கும் வருமானத்தை வைத்து தனது வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வருகிறார். அதே நேரத்தில் தான் செய்யும் வேளையில் சரியான வருமானம் இல்லாததால் மரிய டெனிஸ் வறுமையின் விளிம்பு நிலையில் இருந்துள்ளார். இந்த நிலையில் வெளிநாடுகளில் வேலை கிடைத்தால் அதில் கிடைக்கும் பணத்தை வைத்து தனது குடும்பத்தை பாதுகாத்து விடலாம் என நினைத்த மரிய டெனிஸ் அதற்கான முயற்சிகளை எடுத்து வந்தார். இத்தகைய சூழலில் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் மரிய டெனிஸிற்கு ஈரான் நாட்டில் வேலை கிடைத்தது. அதன்படி மரிய டெனிஸுடன் சேர்ந்து ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த நித்திய தயாளன், கலை தாஸ், அரு தயாளன், ராஜேந்திரன், முனீஸ்வரன் ஆகிய 6 மீனவர்கள் கடந்த 2023 ஆண்டு மார்ச் மாதம் 26 தேதி ஈரான் நாட்டில் உள்ள அரேபிய முதலாளியான சையத் சவுத் ஜவாதி என்பவரின் படகில் வேலைக்கு அமர்த்தப்பட்டனர். மேலும் தமிழகத்தில் இருந்து ஈரான் நாட்டிற்கு சென்றவர்களுக்கு மாதந்தோறும் ஊதியம், வருடத்தில் ஒருமுறை சொந்த ஊர் சென்று வர நிர்வாக செலவு என்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இவர்கள் பணியில் அமர்த்தப்பட்டனர். ஆனால் அங்கு நடந்த சம்பவங்கள் மரிய டெனிஸ் உள்ளிட்ட 6 பேருக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் இருந்து ஈரான் நாட்டிற்கு சென்ற 6 மீனவர்களுக்கும் உணவு, குடிநீர் உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதிகளும் சரியாக கொடுக்கவில்லை. இதனால் பாதிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் பல்வேறு துயரங்களுக்கு ஆளாகி வந்தனர். ஆனால் நாளுக்கு நாள் இவர்களுக்கு நடந்த கொடுமைகள் ஒரு கட்டத்தில் உச்சத்தை எட்டியுள்ளது. கடந்த 1.5 ஆண்டுகள் ஆகியும் இவர்களுக்கு எந்த சம்பளமும் கொடுக்காமல் தொடர்ந்து சித்திரவதை செய்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட மீனவர்கள் தங்களுடைய சொந்த ஊருக்கு பணம் அனுப்ப முடியாமல் பட்டினியாகவே நாட்களை கழித்து வந்தனர். ஒரு கட்டத்தில் தங்களை ஊருக்கு விடும்படி அரேபிய முதலாளியிடம் கெஞ்சியுள்ளனர். ஆனால் அதற்கு சம்மதம் தெரிவிக்காத முதலாளி இவர்களுடைய பாஸ்போர்ட்டை வாங்கி முடக்கி வைத்துக் கொண்டார். இதனால் ஈரான் நாட்டில் தங்கள் அடிமையாக்கப்பட்டதை உணர்ந்த 6 மீனவர்களும் அங்கிருந்து தப்பிப்பதற்காக முயற்சிகளை கையாண்டனர். கடைசியாக ஈரான் நாட்டில் இருந்து கடல் மார்க்கமாக தப்பித்து படகு மூலம் சொந்த ஊருக்கு திரும்ப முடிவு செய்தனர். அதன்படி ஈரான் நாட்டில் இருந்து புறப்பட்ட 6 தமிழக மீனவர்களும் கடல் மார்க்கமாக 16 நாட்கள் பயணித்து இந்திய கடல் எல்லையான கேரள கடல் பகுதிகளில் வந்து சேர்ந்தனர். அந்த நேரத்தில் இவர்களுடைய படகில் டீசல் இல்லாததால் இவர்கள் என்ன செய்வது என தெரியாமல் திகைத்து போயிருந்தனர். மரிய டெனிஸுடன் சேர்ந்து ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த நித்திய தயாளன், கலை தாஸ், அருந்தயாளன், ராஜேந்திரன், முனீஸ்வரன் ஆகிய 6 மீனவர்களும் நடுக்கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்தனர். இத்தகைய சூழலில் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த தெற்காசிய மீனவ கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் அருள் என்பவர் இந்திய கடலோர காவல்படையினருக்கு தகவல் கொடுத்தார். அதன் பேரில் நடுக்கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த 6 மீனவர்களை உயிருடன் மீட்டு கேரள மாநிலம் கொச்சி துறைமுகத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தனர். நீண்ட நெடுந்தூர கடல் பயணத்திற்கு பிறகு மீனவர்கள் இந்தியா வந்ததை அடுத்து சம்பந்தப்பட்ட நபர்களின் கிராம மக்கள் நிம்மதி அடைந்தனர். தற்போது ஈரான் நாட்டில் 1.5 ஆண்டுகளாக அடிமையாக வைக்கப்பட்டிருந்த 6 தமிழக மீனவர்கள் 16 நாட்கள் கடலில் பயணித்து சொந்த ஊருக்கு திரும்பிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ் இந்த கோடை விடுமுறையை
புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கிரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கிரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.